நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. கடந்த ஜூலை 19 நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தின் போது திமுகவை சேர்ந்த 21 எம்எல்ஏக்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டசபைக்குள் எடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த மாதம் 28 சட்டப்பேரவையில் உரிமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் குட்கா பொருட்கள் கொண்டு வந்த எம்எல்ஏக்கள் விளக்கம் அளிக்குமாறு அவகாசம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 5 சபாநாயகரிடம் அதற்கான விளக்கத்தை 21 எம்எல்ஏக்கள் அளித்தனர். இதை சபாநாயகர் பரிசீலித்து முடிவெடுப்பதாக தகவல் வெளியானது. அதிமுக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இந்த நேரத்தில் சபாநாயகர் 21 எம்எல்ஏக்களை நீக்கம் செய்தால் எதிர்க்கட்சியின் பலம் குறைய வாய்ப்பு உள்ளது என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் உரிமைக்குழு நோட்டீஸ் மீது சபாநாயகர் தனபால் எந்த முடிவும் எடுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.